ராமாயணம் ஏழு காண்டங்களாக இருக்கோ அது மாதிரி ராமருடைய முழு சரித்திரத்தையும் ஏழு கீர்த்தனைகளில் சிட்டஸ்வரம் அமைச்சு அழகாக பாடுறார். அதில் பாடிண்டே ராமருடைய கதையை முழுக்க ராமாயணம் வந்துடுறது அந்த ஏழு கீர்த்தனைகளில். ஆரம்பிக்கும் பொழுது பாவயாமி ரகுராமோ வியசுகுண ராமோ பாவயாமி ரகுராமோ பௌவியசுகுண ராமோ பாவயாமி ரகுராமோ புக வீத்தர பாங்கலீலா லலிதம் சரிக சரி மாபத ப சத கரி சத பாவயாமி ரகுராமோ. அந்த கீர்த்தனையில் பாவ புஷ்டிக்காக சீதையை வந்து ராவணன் தூக்கிண்டு போகிற கட்டத்தை அழகாக முகாரியில் கொண்டு போய் வைக்கிறார். ஏன்னா துக்கத்தை அந்த ராகத்தில் பாடணும். கண்ணக்கம் ருத ரூப தர கயமாரிச்ச ஜான் வேஷன் கண்ணக்கம் ருத ரூப தர. அழகா அந்த பாவத்தை எப்படி அவர்கள் எல்லாம் கையாள்றா. அது மாதிரி ஒரு கீர்த்தனையை முடிக்கும் பொழுது ஒரு கச்சேரியை முடிக்கும் பொழுது மத்தியமாவதி பாடணும் அப்படிங்கிறதுனால பட்டாபிஷேகத்தை கொண்டு வந்து அழகாக பாடுறார். அதனால ராகங்கள் அப்படின்னுட்டா ஏதோ ஒரு பாட்டுக்கு அப்படிலாம் ராகம் பாடுறது கிடையாது. அது என்ன பாவம், அதில் என்ன சொல்ல வரும், அந்த சொல்ல வரும்பொழுது அந்த ராகம் வந்து அந்த சொல்ல வர விஷயத்தை அழகாக. ஏன்னா நம்மளே வாழ்க்கையில் வந்து குடும்பத்தில் நித்தியம் பேசும்பொழுதே சில பேரை அதட்டுறோம், சில பேரை மிரட்டுறோம், சில பேர்கிட்ட அழறோம், சில பேர்கிட்ட கெஞ்சறோம், சில பேர்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறோம். அப்படி பேசும்பொழுதே நம்மளுடைய வார்த்தைகள்லேயே வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதோடய ப்ரொனவுன்சேஷன்லேயே அதில் மாடுலேஷன்லேயே வித்தியாசம் இருக்கு இல்லையா. நிறையா ஹே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றோம், சில பேர் சார் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றோம், இல்லை வர முடியுமா அப்படின்னு கேட்குறோம். அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி மாடுலேஷன் இருக்கிற மாதிரி தான் அதுதான் சங்கீதத்தினுடைய ராகங்கள். அது மாதிரி பல்லவியும் அனுபல்லவியும் அமைக்கும் பொழுது கூட அதுலேயும் இப்படி ஒரு கிராமர் இருக்கு. அந்த கிராமர் படி தான் பல்லவி அமையணும், அந்த கிராமர் படி தான் அனுபல்லவி அமையணும். அப்படி அமைஞ்சாதான் அந்த அந்த கீர்த்தனைகளுக்கு அந்த இலக்கணங்களுக்கு அது பொருந்தும். அதனால பல்லவின்னு சொன்னா பதம் தனக்கொருபா லயம் தனக்கொருல விந்யாசம் தனக்கொருவி இதுவே பல்லவி அப்படின்னு அதுக்கெல்லாம் நிர்ணயங்கள் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. அந்த சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு தியாகராஜ சுவாமிகளுக்கு ராமரை உபாசனை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து எடுத்தோம்.